முதலாவதாக திரு கனகராஜ், இப்போ இந்திய அரசு தரப்பிலிருந்து ஏற்கனவே எத்தனையோ விஷயங்களுக்கு அவங்க தடைகள் விதிச்சிருக்காங்க. அது ஒரு உணவுப் பொருளாகட்டும், செயலிகள் ஆகட்டும், எத்தனையோ விஷயங்களுக்கு அவங்க தடை விதிச்சிருக்காங்க. அதை மக்களும் பின்பற்றுகிறார்கள், பின்பற்றியாகத்தான் வேண்டும் அப்படின்ற விஷயமும் முன்வைக்கப்படுகிறது. ஆனா இந்த ஒரு ஆவணப்படத்திற்கு தடை அப்படின்னு சொல்லும் போது ஏன் தடை விதிக்கிறாங்க அப்படின்றதையும் தாண்டி அனைத்து இடங்களையும் அதை கொண்டு சென்று சேர்ப்பது, ஒளிபரப்புவது, தடை விதிக்க கூடாது அப்படின்னு சொல்றது, இதற்கெல்லாம் என்ன காரணமா பார்க்கலாம்? கொஞ்சம் இத 2002 போங்களேன். திட்டமிட்டு பல ஆண்டுகளாக உண்மைகளை மறைக்க முயற்சிப்பவர்களிடமிருந்தே எதிர்மறையான எதிர்வினைகள் வருகிறது. இந்த படம் சரியில்லை என்று நினைப்பவர்கள் தாங்களே ஒரு படத்தை எடுக்கட்டும். அவர்களை யார் தடுத்தார்கள்? பல ஆண்டுகளாக அவர்களால் மறைத்து வைக்கப்பட்ட உண்மைகள் வெளியே வந்தது அவர்களை ஆச்சரியப்படுத்தியுள்ளது. உண்மைக்காக வாழ்பவர்களுக்கு உண்மையின் பக்கம் நிற்க வேண்டிய கடமை இது போன்ற தருணங்களில் உள்ளது. இது யார் பேசுன தெரியுமா? சாட்சாத் நரேந்திர மோடி. ஒரு படத்துக்கு என்டர்டெயின்மெண்ட் டாக்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து இல்லைன்னு சொன்னாங்கல்ல, லீவு கொடுத்தாங்கல்ல. மத்திய பிரதேசத்தில் போலீஸ்காரங்களுக்கெல்லாம் கட்டாயம் பார்க்கணும்னு சொல்லி சர்க்குலர் போட்டாங்கல்ல, காஷ்மீர் ஃபைல்ஸ் படத்தை குறிப்பிட்டிருக்கீங்க. இதெல்லாம் பண்ணது யாரு? இப்போ உங்களுக்கு அப்போ வந்து கருத்துறையின் மீது ஒரு மிகப்பெரிய காதல் வந்தது, இப்போ திடீர்னு நீங்க வந்து இதை பற்றியெல்லாம் வந்து இதை போட்டால் என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் உச்சநீதிமன்றமே தீர்ப்பு சொல்லிடுச்சு. சரி, நீங்கள் வந்து எமர்ஜென்சியை உச்சநீதிமன்றம் என்னைக்காவது தப்புன்னு சொல்லியிருக்கா? இன்னைக்கு ஒரு நாளும் எந்த கோர்ட்லேயும் சொல்லலையே. இன்னைக்கு நம்ம வந்து எமர்ஜென்சி தப்புன்னு நம்ம பேசலையா? எனவே பிரச்சனை என்னன்னா, உண்மை தேடி தேடி சிண்ட்லர்ஸ் லிஸ்ட் படம் எப்போ வந்தது? நீங்கள் இந்தியாவில் தடை பண்ணிட்டீங்களா என்ன? எனவே பிரச்சனை என்னன்னா, அதில் உண்மை இருக்கா இல்லையா? அதுதான். நீங்கள் உண்மையை மறைக்க முயற்சிக்கிறீர்கள், உங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை வைத்துக்கொண்டு உண்மையை மறைக்க நீங்கள் முயற்சிப்பது உங்களுக்கு தர்மம் என்று சொன்னால், அதை முற்றிலுமாக உண்மையிலேயே சொல்லப்போனால் இதில் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி சொல்லணும். உண்மையிலே அது வந்து அது பாட்டில் வந்திருந்ததுன்னா யாரோ கொஞ்சம் பேர் பார்த்துருப்பாங்க, கொஞ்சம் பேர் ட்விட்டரில் அல்லது ஃபேஸ்புக்கில் கொஞ்சம் பகிர்ந்திருப்பாங்க. ஆனால் அவர் தடை பண்ணதுனால மூளை முடுக்கெங்கும் இது போய் சேர்ந்திருக்கிறது. அது மொழி தெரியாதவங்கெல்லாம் அதை தேடி தேடி இது என்னன்னு கேட்கிற விஷயத்தை அது உருவாக்கியிருக்கு. எனவே உண்மை சுடும், உண்மை இவர்களை பயமுறுத்துகிறது. இந்த உண்மை பயமுறுத்தும் என்றால், அந்த உண்மையை உண்மை பயமுறுத்தினாலும் சரி அல்லது வேற வகையில் அது உணர்வை ஏற்படுத்தினாலும் சரி, உண்மையை தேடி தேடி கொண்டு வர வேண்டிய பொறுப்பு ஜனநாயகத்தை நேசிக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிறது. எனவே நீங்க வந்து இப்ப ஏதாவது ஏன் நீங்க இப்போ கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க, ஏன் கான்ஃபரன்ஸ் பண்றீங்க? சட்டம் போட்டா நீங்க வந்து அதை அப்படியே கடைபிடிக்க வேண்டாமா? எமர்ஜென்சி கூட சட்டம் தான், அரசமைப்பு சட்டத்தின்படி உருவாக்கப்பட்டது தான். எல்லாரும் ஜெயிலுக்கு போகலையா என்ன? அதை எதிர்த்து போராடலையா என்ன? நீங்க பிரிட்டிஷ்காரங்க போட்ட சட்டத்தை எல்லாம் கேட்டுக்கிட்டே உட்கார்ந்து இருந்தா அது அவங்களுக்கு தெரியாது, நரேந்திர மோடி வகைராவுக்கு தெரியாது, சங் பரிவார் வகைராவுக்கு தெரியாது. சட்டத்தை மீறுவது அப்படின்றது தவறாக ஆகாதா? அதான் நான் சொல்றேன். அப்போ நீங்க எமர்ஜென்சி சட்டம் தானே, நீங்க வந்து இப்போ 3 வேளாண் சட்டங்கள் அதை எடுத்து போராடினதுனால தானே அது சரியாச்சு. எல்லா சட்டங்களும் நீங்க வந்து சட்டம் மட்டும் இல்லை, உச்ச நீதிமன்றம் சொன்னா கேட்டுக்கிட்டே போகணும்னா இன்னைக்கு நீங்க வந்து பிற்படுத்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீடே வந்திருக்காரு. முதல் அரசமைப்பு சட்டத்தினுடைய முதல் திருத்தமே வந்து உச்ச நீதிமன்றம் அதை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணதுனால போராடினதுனால தானே. எனவே இப்போ நாம செய்ய வேண்டியது என்னன்னா, எல்லாரும் பார்க்கட்டும், நரேந்திர மோடி காஷ்மீர் ஃபைலுக்கு சொன்னார்ல, அதே மாதிரி நான் சொல்றேன், தேவைன்னா உண்மைன்னு ஒரு படம், உண்மையானது இதுதான் என்று படம் எடுக்கட்டும். அதில் எதை தப்புன்னு சொல்கிறாங்க? நீங்கள் வந்து ஒரு 1000 மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டது தவறுன்றாரா? இல்லை வந்து நரோடா பாட்டியா மாதிரி 97 முஸ்லீம் பெண்களும் குழந்தைகளும் உயிரோடு டயரை போட்டு எரிச்சு கொன்னதை தப்புன்னு சொல்கிறாங்களா? போலீஸ் இத்தனையும் நடக்கும்போது கைகட்டி வேடிக்கை பார்த்ததும் வன்முறையாளர்களோடு கைகோர்த்ததும் இருந்ததை பொய்யின்னு சொல்றாங்களா?
ஹிரண் பாண்டியா அவங்க அமைச்சரவையில் உள்துறை அமைச்சராக இருந்தவர், மோடி அவர்கள் முக்கியமான அதிகாரிகளையும் அமைச்சர்களையும் அழைத்து இதையெல்லாம் செய்யுங்கன்னு சொன்னாரு என்று சொன்னார். உங்களுக்கு நீங்க ஒன்ன இதோட இதோட இன்னொன்னு கனெக்ட் பண்ணி பாருங்க, உங்க கட்சியில இருக்கிற ஒருத்தர் அமைச்சராக இருக்க போது கொல்லப்படுகிறார், அமைச்சராக இருந்தவர், நீங்க என்னைக்காவது வந்து அதன் மீது விசாரணையை நீங்க தொடர்ந்தீங்களா? மாயா கோட்னானி எதற்காக வந்து தண்டிக்கப்பட்டார்? இது எதுவுமே இல்லைன்னு நீங்க சொல்ல போறீங்களா என்ன? இதை தவிர அவர்கள் சொல்லி இருப்பதில் ஏதோ ஒன்று தவறு இருக்கிறது என்று சொன்னால் அதை நீங்க முன்வைங்க, அதை பத்தி நீங்க பேசவே மாட்டீங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? எனவே அடிப்படையான பிரச்சனையே என்னன்னா, உண்மை அவர்கள் உண்மையை பார்த்து அவர்களுக்கு பயம் வருகிறது, பயத்தின் காரணமாக சட்டத்துக்கு புறம்பாக தடை செய்கிறார்கள். அடக்குமுறை தான் உங்களது சட்டம் என்றால் அதை எதிர்த்து போராடுவதுதான் எங்களுக்கான நீதி, மக்களுக்கான நீதி, அதை தொடர வேண்டும். இல்ல, அதுல உண்மை இருக்கா பொய் இருக்கா என்பது பற்றி அவர்கள் எதுவும் சொல்லல. ஆனா இந்த நேரத்துல வெளியிடுறதுக்கான காரணம் என்ன? 21 வருஷம் கழிச்சு அந்த விஷயத்த நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய இந்த நேரத்துல பேசுறதுக்கான அவசியம் என்ன இருக்குன்னு? ஒன்னு அவங்களே சொல்லிட்டாங்க, ஜாக் ஸ்ட்ராவோட ஒரு அவர் கொடுத்த ஒரு ரெஸ்ட்ரிக்ட் டாக்குமெண்ட் உங்க கையில கிடைக்குது, இதை ஒட்டி அப்ப எடுத்த விஷயங்களை அவங்க வெளியிடுறாங்க. நான் கேட்கிறேன், காஷ்மீர் ஃபைல்ஸ் இப்ப வர வேண்டிய அவசியம் என்ன? நீங்க உச்சத்தில் இருந்த ஒரு காலம்னு சொன்னீங்கல்ல, நீங்க 2019 பின்னால உங்க கட்டுப்பாட்டில் அரசாங்கமே வந்துருச்சு, எல்லாமே உங்க கட்டுப்பாட்டில் இருக்கு. நீங்க அதுக்கு முன்னால வராத படம் 2022 வர வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்தது? அதை நீங்க ஒன்றும் கேட்கலையே. ஏன் 22 வந்தது? இப்போதான் அமைதியா இருக்கே, ஏன் இப்போ அந்த படத்தை கொண்டு வரணும்னு நீங்க கேட்கலையே? அந்த படத்தை நீங்க அரசாங்கமே உட்கார்ந்து, மாநில அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் படுது. நான் இப்ப முதல்ல சொன்னேன், மோடி அவர்களுடைய பேச்சு அது எங்க பேசினதுன்னா, பாஜகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் பேசிய பேச்சு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க நீங்க? எனவே பிரச்சனை என்னன்னா, உண்மை எப்ப எவ்வளவு நாள் கழிச்சு வந்தா என்னங்க? நீங்க ஹோலோகாஸ்ட் மியூசியம் வச்சிருக்காங்கல்ல, நீங்க அமெரிக்கால வச்சிருக்காங்க, நீங்க ஜெருசலேம்ல வச்சிருக்காங்க, இப்ப கூட தமிழ்நாடு அரசாங்கம் அந்த யாத்வசைங்கிற புக்குக்கு ஒரு பரிசு கொடுத்தாங்க. அது வந்து யூதர்கள் எப்படி விரட்டி அடிக்கப்பட்டார்கள் என்பதை பற்றியான புக்கு. எவ்வளவு காலத்துக்கு பின்னால் நீங்க பேசிட்டு இருக்கீங்க? இப்பவும் நீங்க வந்து யூதர்களை ஒட்டுமொத்தமாக கொன்றவர்கள் தண்டிக்கப்படுவது என்பது இப்ப நடக்குதா இல்லையா? எவ்வளவு காலத்துக்கு நீங்க வந்து 2002 பத்தி பேசிட்டு இருக்கீங்க? ஆனா 45 முன்னால நடந்தது ஆட்களை தானே தேடி பிடிச்சு அவங்க தவறு செய்தார்கள் என்றால் அவர்கள் தண்டிக்கப்படுவது என்பது நடக்குது. அதை பத்தி நீங்க பேசாம இருக்கிறது எப்படி சரியா இருக்கு? ஏற்கனவே இருந்த உண்மையை திரிச்சு கூறியிருக்காங்க. குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிரான ஒரு பிம்பத்தை கட்டமைப்பதற்காக திரித்து கூறியிருக்கிறார்கள் அப்படின்றத ஒரு கருத்தை முன் வச்சிருக்காங்க. அதே போல மாணவர்கள் மத்தியில கருத்து சுதந்திரம் அப்படின்ற பேர்ல வலிந்து சில கருத்துக்கள் திணிக்கப்படுகிறது அப்படின்னு ரெண்டு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. ஒரு நிமிஷம், யாரு வேணாலும் பேசட்டும். இப்ப ரொம்ப காலத்துக்கு முன்னால இல்லையில, இப்ப சமீபத்துல தானே திரு அமித்ஷா பேசினாரு குஜராத் எலெக்ஷன் போது. என்ன பேசினாரு? 2002 மோடி ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தார், அதற்கு பின்பு யாரும் தலையை தூக்கல. என்ன பாடம் கற்றுக் கொடுத்தாரு சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பாப்போம். அவர் தானே பேசினாரு, தீவிரவாதி தான் சொன்னாரு. இல்ல இல்ல இல்ல, மிகப்பெரிய தீவிரவாதிகளே நீங்க சங் பரிவார் தான். நீங்க பிரயாக் சிங் தாக்கூர் அதுல இருக்காங்க, புரோஹித் இருக்காங்க, சுவாமி அசிமானந்தா இருக்காரு. நீங்க வந்து காந்தியவே சுட்டுக் கொன்ற கோட்சையை கொண்டாடுகிற கூட்டம் தானே மிகப்பெரிய இந்தியாவினுடைய. இதுவும் பழைய கதை, இது நிச்சயமாக உண்மை இல்லை. எவ்வளவு வாட்டி தான் சொல்லியாச்சு, அதுவும் சொல்லியாச்சு. இதுதான் இவங்க பிரச்சனையே, பொய் மூட்டைகளை எடுத்துன்னு வந்து உண்மை என்று 40 சொன்னா அது உண்மையாடும் என்று நினைக்கக்கூடிய ஆட்கள் இவர்கள். அவ்வளவுதான். எட்டப்ப என்ன பண்ணாரு? காட்டி கொடுத்தாரு. எவ்வளவு பேர் காட்டி கொடுக்கறாங்களோ தெரியல. ஒரு நிமிஷம், பிரிட்டிஷ்காரங்க ஆண்ட காலம் முழுவதும் பிரிட்டிஷ்காரங்களோட நேசமோட இருந்தவங்க யாரு? எல்லாரும் எட்டப்பர்கள் தானே. இன்னைக்கு பிரிட்டிஷ்காரங்க மேல கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. கொள்ளையடிச்சவங்க மேல அந்த காலத்தில் சங் பரிவார் ஒரு துரும்ப எடுத்து போட்டதில்லை. இன்னொரு விஷயத்துக்கு நான் வரேன். அதாவது உங்க மோடிக்கு எதிராக எல்லாமே அது வந்து SIT போட்டாங்க, சரியாயிடுச்சு அப்படின்னா அது இட் இஸ் அ ட்ரேட் ஆஃப். நான் இப்ப சொல்றேன், ஆர்கே ராகவன் தமிழ்நாட்டுக்காரர் தான், அவர் தான் வந்து அதை விசாரிச்சாரு. 2017 அவருக்கு சைப்ரஸ் நாட்டினுடைய ஹை கமிஷனர் பொறுப்பு கொடுக்கப்பட்டது. பாபர் மசூதி இடித்தவனுக்கு
ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நீங்க சொல்லுங்க. சரி சரி. இடித்தவனுக்கு இடம் சொந்தம் என்று ரஞ்சன் கோகோய் சொல்ல வைக்கப்பட்டதற்காக அவருக்கு ராஜ்யசபா சீட் கொடுக்கப்பட்டது. 21 போலி என்கவுண்டரில் அமித்ஷா மீது குற்றமில்லை என்று சொன்னதுக்காக தமிழ்நாட்டை சேர்ந்த சதாசிவத்துக்கு கேரள கவர்னர் பொறுப்பு கொடுக்கப்பட்டது. அவர் அதிமுக காரர் இல்லைன்னு நீங்க சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு திடீர்னு அந்நிய சக்தி வந்துருச்சா? நான் என்ன கேக்குறேன், நரேந்திர மோடி சொன்னா நாட்டையே கேவலப்படுத்துற மாதிரி ஆயிருமா? ஆமா, உண்மையில ஒரே ஒரு நிமிஷம், நரேந்திர மோடி அப்படிலாம் இல்ல. ஒரு பிரதமர் சொல்லும் போதெல்லாம் உங்களுக்கு அப்படி தோணாதோ? நீங்க பிரிட்டிஷ்காரன் பீரியட் முழுவதும் அவனுக்கு சொல்றேன், நீங்க முடிஞ்ச பிறகு சொல்லுங்க. நேருவா நாங்க அப்படியே சொல்லல, அப்படியே மோடி எல்லாம் ஒண்ணும் சொல்லலன்னு நீங்க சொல்லுங்க. எனக்கு ஒண்ணும் ஆட்சேபணம் இல்ல, ஆனா தொடர்ச்சியாக நேர்வை சொல்லிக் கொண்டிருக்கிறார். எனவே மோடி என்ற நபரை சொல்லுவது தேசத்தை சொல்லுவது அல்ல, நீங்க அதை கரெக்டா புரிஞ்சுக்கங்க. அடுத்து வந்து நீங்க வந்து அரசாங்க நடவடிக்கையால எதுவுமே அதிகமா நடந்துடலையா? 1000 பேரை கொன்னா உங்களுக்கு எதுவும் கிடையாது. ஒரு 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 எக்ஸ் எம்பி போன் பண்ணிக்கிட்டே இருக்காரு, இசான் ஜாஃப்ரி. அந்த போனை எடுத்த யாரும் அட்டன் பண்ணாம விட்டுட்டு போனாங்க. அந்த அம்மா விடாம ஃபைட் பண்ணாங்க. உங்க நீதிமன்றங்கள் சில நேரம் மியூட்டா ஆயிருது. நான் சொல்றேன், கொலிஜியம் இப்ப சமீபத்தில் சொல்லிச்சு, நம்ம நம்ம மாநிலத்துக்கு நம்ம சென்னை ஹைகோர்ட்டுக்கு தலைமை நீதிபதி இருக்காரா? 4 மாசம் ஆச்சுங்க, கொலிஜியம் பின்வாங்குச்சு. எனவே இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நான் அப்படித்தான் சொல்றேன், ரொம்ப ஃபர்மா தான் சொல்றேன். அடுத்து வந்து நீங்க வந்து அதாவது சார் நல்ல நளினமா அந்த வார்த்தையை போட்டார், இந்துக்கள் கொல்லப்பட்டார்கள், இஸ்லாமியர்கள் இறந்து போனார்கள். நீங்க திரும்ப நீங்க ரீவைண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், யார் அதாவது கொல்லப்பட்டதுக்கும் இறந்து போனதுக்கும் வித்தியாசம் இருக்கும். எவ்வளவு கான்சியஸா இவங்க பேசுறாங்க நீங்க பாருங்க, நீங்க பாருங்க, நீங்க பாருங்க பாருங்க, நான் இடையில வரல. அப்புறம் பிபிசி அவங்க வந்து நம்ம நாட்டை கெடுக்கணும்னு சொன்னாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னால வின்ஸ்டன் சர்ச்சிலினுடைய சுரண்டலின் காரணமாக பெங்கால் ஃபெமைன், பெங்காலில் பட்டினியால் லட்சக்கணக்கான பேர் சாவதற்கு வின்ஸ்டன் சர்ச்சில் காரணமாக இருந்தார் என்று டாக்குமெண்ட் பண்ணியிருக்கான் பிபிசி. அது என்ன, எந்த நாட்டை அவன் வந்து சீர்குலைக்கிறதுக்காக அவன் பண்ணான்? நீங்க அதை 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 வந்து இதை மட்டும் தனியா எடுத்து வச்சுட்டு பேசுறீங்க. இப்ப சமீபத்தில் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னால எல்லாம் வரல அவரோட கருத்து முடிச்சிருக்கேன். நான் என்ன கேக்குறேன், இவ்வளவு சென்சேஷனா 700 கோடியே கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான், இன்னும் நிறைய என்னால சொல்ல முடியும் நம்ம வைரம். ஆனா இது கொள்ளையடிச்சிட்டு போனதெல்லாம் தடுத்த போது இவங்க இவங்க ரெப்ரசன்ட் பண்ற மோடி ரெப்ரசன்ட் பண்ற அந்த ஐடியாலஜிக்கு சொந்தக்காரர்கள் யாராவது அதை பத்தி பேசுறாங்கன்னு சொல்லுங்க, பேசவே மாட்டாங்க. இப்ப ஏன் பேசுறாங்க அப்படின்னு சொன்னா உண்மை வெளியே வருதுன்னு பிரிட்டிஷ்கார மேல இன்னும் சொல்ல போனா, அதாவது ரெண்டு அதர் அத ரெண்டு அவர்கள் என்று பயன்படுத்துறாங்க. ஒன்னு அவர்கள், அது இஸ்லாமியர்கள், அவர்கள் நமக்கு எதிரிகள். இன்னொரு அவர்கள், அவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கு. இவங்க ரெண்டு பேர்கிட்ட கற்றுக்கொள்ளணும்னு சொன்னாங்க, ஒன்னு ஹிட்லர்கிட்ட இன்னொன்னு பிரிட்டிஷ்காரங்க கிட்ட. இதெல்லாம் இவங்க எழுத்துல இருக்கு. யாரு, மோடியினுடைய ஐடியாலஜிக்கல் மென்டர்ஸ், அவங்களுடைய தத்துவார்த்த தந்தைகள் இருக்காங்கல்ல, அவங்க இதைத்தான் பேசியிருக்காங்க என்பதை. அப்புறம் சார் சொன்னாரு காஷ்மீர் ஃபைல் சம்பந்தமா, புழுகு இந்த இருக்கு நான் சொல்றேன். அதாவது ஸ்ரீநகர் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆபீசர் டிஎஸ்பி ஹெட் குவார்டர்ஸ், அவர் ஒரு இதை சொல்றார், 1990 முதல் 2021 வரை 1724 பேர் கொல்லப்பட்டார்கள். யாரால? தீவிரவாதிகளால. எங்க? காஷ்மீர்ல. இவர்களில் 89 பேர் காஷ்மீரி பண்டிட், வைல் த ரிமைனிங் 1635 ஹேட் அதர் ஃபைட்ஸ். எவ்வளவு நளினமா சொல்றாங்க பாருங்க, சார் சொன்னது மாதிரிதான், கொல்லப்பட்டவர்கள் இறந்து போனவர்கள் மாதிரி. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, 89 பேர் காஷ்மீர் பண்டிட்டான், 1635 பேர் வேறு கடவுள்களை வணங்குகிறவர்கள். 5% காஷ்மீர் பண்டிட். இது எப்போ? 1990 இருந்து 2021 வரை. யார் கொடுத்தது? இவங்க ஆட்சி காலத்துல
கொடுத்தது. கபூர்னு ஒருத்தர் கேட்டதுக்கு ஆர்டிஐல கொடுத்தது. 5% செத்தத நீங்க வந்து எப்படியெல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணீங்கன்னு அந்த படத்தை போட்டு பாருங்க, உங்களுக்கு தெரியும். 2007 அக்டோபர் 11 அஜ்மீர் ஷரீஃப்ல ஒரு பிளாஸ்ட் நடந்தது. அதுல கன்விக்டரான 3 பேரும் ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்தவர்கள். ஒரு நிமிஷம், உண்டா இல்லையான்னு கேளுங்க. ஆர்எஸ்எஸ்ல இருந்தவங்கன்னு எல்லாம் வந்துடுச்சு. இஸ்லாமியர்கள் தலையில் அணிகிற தொப்பி இருக்கு. விசாரிச்சு யார குற்றவாளின்னு சொன்னாங்க கேளுங்க. உங்ககிட்ட மிகவும் பழுத்து பேசினார். ஆக்கிரமிச்சு இங்கிருந்து சுரண்டிட்டு போகும்போது அவனுக்கு கைதட்டி மாலை போட்டு இருந்தவங்க எல்லாம் இப்ப பழைய கதை. நீங்க நிர்மல் சந்திர சட்டர்ஜி அவங்களோட பையன் கம்யூனிஸ்டா இருந்தாராம். எம்ஜிஆர் கொஞ்ச நாளைக்கு முன்னால அவர் இங்க வர்றதுக்கு முன்னால திமுக இருந்தார். திமுக ஏதாவது தப்பு பண்ணா எம்ஜிஆர் குற்றம் சொல்லுவீங்களா? நிர்மல் சந்திர சட்டர்ஜி அவர் வந்து சிபிஐல இருந்தாரா அப்படின்னு சொல்லித்தானே பேசணும். அதை பேசுறதுக்கு பதிலா இப்படி ஏன் பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல. அப்புறம் இந்த ஏதோ காஷ்மீர் பண்டிட்டு சம்பந்தமாலாம் ரொம்ப சீரியஸா பேசுனாங்க. அவங்க உச்ச நீதிமன்றத்தில் பண்டிட்டுகள் சங்கம் சாரி உயர் நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. தேடி எடுக்க சொல்லுங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எங்களை பார்ட் வே ஃபண்ட்ஸ் போட்டு வெளியே விடாம வச்சிருக்காங்க அப்படின்னு. போன வருஷம் மட்டும் எவ்வளவு பேர் இறந்துருக்காங்கன்னு சொல்ல சொல்லுங்க. இந்த காலத்தில் அதாவது நம்பிக்கை இல்லைன்னு போறவங்களை அடைச்சி வச்சு செத்தாலும் சாவது நான் உனக்கு இது தரமாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க எல்லையோரம் முழுவதும் வில்லேஜ் டிஃபென்ஸ் கமிட்டின்னு ஒன்னு உருவாக்கியிருக்காங்க. முன்னால இருந்தது டிஸ்பேண்ட் பண்ணதை இப்ப கொண்டு வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறது. அஜ்மீர் ஷரீஃப்ல ஆர்எஸ்எஸ் ஆட்கள் தான் கொலையாளிகள் என்று தண்டனை கொடுத்திருக்காங்க. தென்காசியில இந்து முன்னணி ஆட்கள் தான் கொண்டு வச்சாங்கன்னு சொல்லியிருக்காங்க.